Hey guys, so இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூ டூ ஏஓட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இதுக்கப்புறம் இருக்கிற டேஸில் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் ரெண்டு விதமான ஸ்டடி பிளான் போயிட்டுருக்கு, அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழுக்கு தனியாக ஸ்டடி பிளான் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவும் 70 days ஒரு ஸ்டடி பிளான் போயிட்டுருக்கு. ஸோ ஸோ இதில் எது வேணுனாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் PDF டெஸ்ட் பிளான், அப்புறம் வந்து ப்ரீமியம் பேக்கேஜ், இதுக்காக மூணு விதமான பேக்கேஜும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் அண்ட் குவெஷ்சன் பேங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் எது வேணுனாலும் கீழே வெப்சைட் லிங்க் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணால் நான் வந்து சக்சீட் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி அதிலே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வந்து முடியும். ஏன்னா உங்களுக்கு 81 days இருக்குது. ஸோ March 1 இன்றைக்கி வந்து March 1, March 1 May 20. ஸோ இதுக்கே 81 days இருக்குது. May 21 வந்து நம்மளுக்கு எக்ஸாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ நாள் படிக்கணும், எவ்வளோ நாள் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கே ஒரு ஸ்டடி பிளான் வந்து நம்ம போடணும். ஒன்று நீங்கள் ஓனாக போடுங்க, இல்லைனா இப்போவே நீங்கள் ஒரு பிளானில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலில் 70 days ஃப்ரீயாக வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து போயிட்டுருக்கு. இல்லை உங்களுக்கு பெய்டு பிளான் வந்து வேணும்னா பெய்டு பிளானுக்கும் ஃப்ரீ பிளானுக்கும் நம்ம சேனலில் என்ன டிஃப்ரெண்ட்னா, பெய்டு பிளானில் வந்து உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் சோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ 75 days 130 days படிக்கிறவங்களுக்கு எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற ப்ரிப்ரேஷன் சோர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அவங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும், ரிவிஷன்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இதை ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நான் போர்ஷன்ஸ் வந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதுலேருந்து உங்களுக்கு நான் 22-25 questions வந்து PDF க்வெஸ்சன்ஸாக வந்து கேட்பேன். ஸோ இப்படி தான் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்களே படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரிவிஷன் வந்து லாஸ்ட்டாக 2 model tests வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பிளானில் வந்து வரும். ஸோ இப்படி தான் வந்து பெய்டுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பிளானுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ 75 days பெய்டு பிளான் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா February 15 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒருவேளை இந்த 15 days வந்து உங்களால் காம்பன்சேட் பண்ணிக்க முடியும், உங்களால் வந்து சேர்த்து சேர்த்து படிக்க முடியும்னா நீங்கள் அந்த 75 days வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு அதில் ப்ரிப்ரேஷன் சோர்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து 5 attempts இருக்கும், வித் ரிவிஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போவே வந்து எப்படி ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோடய ப்ரியாரிட்டி, நான் எதுக்கெலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ்க்கு. ஸோ லாங்குவேஜில் வந்துட்டு மொத்தம் 100 questions வந்து உங்களுக்கு வரும், தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும். 100 questionக்கு 100 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எய்ம் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்துட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் 1-2 போனால் கூட 98 உங்களுக்கு கையில் வந்து ஸ்கோர் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த 100 questionக்கு கண்டிப்பாக வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. டெய்லி வந்து லாங்குவேஜ் படிங்க. டெய்லி இந்த டாபிக் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நான் முடிப்பேன், எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் எனக்கு ஆன்சர் பண்ண தெரியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு டாபிக் எடுத்தாலும் கம்ப்ளீட்டாக வந்து லாங்குவேஜ் பார்ட் வந்து படிங்க. ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். தமிழ் வந்து அதிகமாக படிக்கணும், ஆனால் வந்துட்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் ஈஸியாக வந்து தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கம்மியாக தான் படிக்கணும். ஸோ நீங்கள் கிளியராக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஆனால் உங்களோட விருப்பம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா 25 questions அதுலேருந்து வரும், ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 25 questions வந்து. ஸோ 125 questions வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கட் ஆஃப் வந்து 170 questions வந்து அட்டென்ட் பண்ணால் நம்ம வந்து ரொம்பவே தைரியமாக இருக்கலாம், கண்டிப்பாக பிலிம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஸோ அட்டென்ட்னா கரெக்டாக அட்டன் பண்ணணும், அப்படி அட்டன் பண்ணால் நம்ம கண்டிப்பாக பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு வந்து நம்ம இருக்கலாம். ஸோ இப்போ 170 அப்படின்னா, ஸோ 100+25, இந்த 125 questionல 120 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மீதி 50 questions வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து அடிச்சிடலாம். ஸோ அதனால் இதுக்கு அதிகமாக வந்து கவனம் கொடுங்க. இந்த 2 subjects டெய்லி இந்த 2 subjects வந்து படிங்க. அடுத்த வந்து ப்ரியாரிட்டி எந்த சப்ஜெக்ட்னா Unit 8, அதாவது தமிழ்நாடோட கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி வந்து படிக்க போகிறோம். அதில் எல்லோரும் சொல்கிற மாதிரி 10-12 questionக்கு மேலே வந்து அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் Unit 8 முட்டி முட்டி படிச்சுருங்க. அடுத்து வந்து Unit 9, அதில் வந்து 8-10 questions கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டியில் அதிகமாக வந்து இந்தியன் பாலிட்டி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, 10 questions அது கண்டிப்பாக வரும். இந்தியன் பாலிட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் படிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளோட இதை பற்றி தான் படிக்க போகிறோம், அதனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்தியன் பாலிட்டிக்கு வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி வந்து கொடுங்க. ஸோ Unit 8, அடுத்து Unit 9 படிக்க போகிறோம், அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டி. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் INM சேர்த்து ஒரு 12 questions வரும். இந்தியன் எக்கானமி, அதுக்கப்புறம் சயின்ஸு, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர். ஸோ கரண்ட் அஃபேர் லாஸ்ட்டில் போட்டிருக்கனால கரண்ட் அஃபேர் படிக்க வேண்டாமான்னு கேட்காதீங்க.
கரண்ட் அஃபேர் வந்து 5-10 க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர் வந்து நவம்பர் மந்த்லேருந்து மே மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ அதனால நவம்பர் டிசம்பர் அப்புறம் ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது மந்த்லி பிடிஎஃப் அவைலபிளாக கிடச்சிதுன்னா அதை வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. மே மந்த் மட்டும் அன்னன்னைக்கு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றத டெய்லி வந்து படிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் மந்த்லி பிடிஎஃப்க்கு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது மே மந்த். அதனால் டெய்லி வந்து ஏதாவது ஒரு இதை வந்து ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா படிங்க. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த சோர்ஸஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எல்லாத்துக்குமே சோர்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமச்சியர் புக்கு தான். ஸோ அந்த புக்கை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஹைலி ப்ரிஃபர் பண்ணணும், அது ஹைலி இனஃப். ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா அங்கங்கே வந்து கண்டென்ட் இருக்கும். சிலர் எப்படி படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th படிக்கிறாங்க, அடுத்து 7th புக் படிக்கிறாங்க, 8th புக் படிக்கிறாங்க, இப்படி வந்து படிக்கவே தேவையில்லை. சிலபஸில் வந்துட்டு டாபிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபிசிக்ஸ்னால் இப்போ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸு, ஜெனரல் சயின்டிஃபிக் லாஸ் படித்தா போதும், மெக்கானிக்ஸ் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டாப்பிக்கு எங்கே இருக்குன்னு அந்த லெசனை மட்டும் படித்தாலே வந்து போதும். இப்போ சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் டாப்பிக்காக நீங்கள் வந்து லெசன் லெசனாக எடுத்துடலாம். ஆனால் வந்துட்டு இந்தியன் பாலிட்டியோ இந்தியன் எக்கானமியோ வந்து நீங்கள் அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு லெசனில் ஒரு 2 பேஜ் மட்டும்தான் கண்டென்ட் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தேடி தேடி வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களால் புக்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ சோர்ஸ் தான் சமச்சியர் புக் எல்லாமே நம்மளோட தமிழ்நாடு வெப்சைட்டில் வந்து கிடைக்கும். ஸோ அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து வந்து எங்கெங்கே இருக்குது அந்த கண்டென்ட்லாம் அப்படின்னு தேடி தேடி அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா படிக்கணும். அடுத்து வந்து லாங்குவேஜுக்கு வந்து இங்கிலீஷ் படிக்கிறவங்க வந்து வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஒரு புக் போட்டிருக்காங்க. ஸோ அந்த புக்கை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்ததில் கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு உங்களால் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோட ஜென்ரல் இங்கிலீஷ் புக் ப்ரிஃபர் பண்ணலாம். நான் பார்த்ததில் அது வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு, ஸோ அப்போவே சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னெல்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் க்வெஸ்சனு, அப்புறம் டூ யூ நோஸ், அப்புறம் ஏதாவது டப்பா டப்பாவாக வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து படிக்கணும். ஸோ இதுலேருந்துலாம் க்வெஸ்சன் வந்து அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக கண்டென்ட் படிச்சுட்டு புக் பேக்கு டூ யூ நோஸ்லாம் படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட். அதனால் புக் பேக்கு டூ யூ நோஸ்லாம் நீங்கள் அதிகமாக வந்துட்டு கான்சென்ட்ரேட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ ஒரு வேளை வந்து உங்ககிட்ட வந்து சமச்சியர் புக் வந்து கரெக்டாக எனக்கு படிக்க தெரில அப்படின்னா இப்போது சேனல்ஸில் வந்து இப்போ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கும் ஜியாகிரஃபிக்கும் வந்து நான் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கலெக்ட் பண்ணி அந்த ஃப்ளோவோட புக் பேக்கு டூ யூ நோஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வரைக்கும் நான் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபிக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நான் இன்னும் வந்து புக்ஸ் வந்து போடல. ஸோ இந்த மாதிரி மற்ற சேனல்ஸ்லேயோ அகாடமிலையோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி புக் பேக்லேருந்து டூ யூ நோஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு புக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி புக்கை வந்து நீங்கள் வாங்கி பண்ணிங்க, உங்களுக்கு வந்து தேடுற நேரம் வந்து மிச்சம். ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அந்த ஒரு புக்கே போதும், நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஹைலைட் பண்ணி உங்களோட நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து படிச்சுட்டே போகலாம். ஸோ அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து கரண்ட் அஃபேர். ஸோ கரண்ட் அஃபேருக்கு வந்து தேர்வு பெட்டகம், அப்புறம் வந்துட்டு அடா 247 தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அவங்க வந்து டெய்லி வந்துட்டு உங்களுக்கு வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்புறம் வந்து ஜிகே டுடே, அப்புறம் இது இல்லாமல் இன்னும் நிறைய சேனல்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி சேனல்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான சேனல்ஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்போதைக்கு 81 டேஸில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த ஸ்கோருக்குள்ளே எப்படி வந்து வரலாம், கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. முக்கியமாக லாங்குவேஜு, மேக்ஸு, யூனிட் 8, யூனிட் 9, இந்தியன் பாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது கரண்ட் அஃபேர்ஸோட. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.